நம்ம ரஜினிகாந்தோட காலா ரிலீஸ் ஆன ஒன் வீக்கில் சென்னையில் மட்டும் 8.24 crore கலெக்ட் பண்ணி ஆல் டைம் ரெக்கார்ட் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இதுவரைக்கும் சென்னையில் ரிலீஸ் ஆன படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பாகுபலி 2 ரிலீஸ் ஆன ஒன் வீக்கோட சென்னை கிராஸ் 6.56 crore, ஃபைனல் சென்னை கிராஸ் 18.9 crore, கபாலி ரிலீஸ் ஆன ஒன் வீக்கோட சென்னை கிராஸ் 7.01 crore, ஃபைனல் சென்னை கிராஸ் 12.4 crore, விவேகம் ரிலீஸ் ஆன ஒன் வீக்கோட சென்னை கிராஸ் 7.14 crore, ஃபைனல் சென்னை கிராஸ் 10.1 crore, மெர்சல் ரிலீஸ் ஆன ஒன் வீக்கோட சென்னை கிராஸ் 8.15 crore, ஃபைனல் சென்னை கிராஸ் 13.1 crore. இந்த வீக்கில் விஜய் மில்டனோட கோலிஸோட, நெக்ஸ்ட் வீக்கில் ஜெயம் ரவியோட டிக் 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 ரிலீஸ் ஆக போகுது. அதனால் காலாவோட ஸ்க்ரீன் கவுண்ட் சென்னையில் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் வீக்கோட சென்னை கலெக்ஷனில் காலா ஆல் டைம் ரெக்கார்ட் கலெக்ஷனை கொடுத்த மாதிரி ஃபைனல் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பாகுபலி 2 ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஒரு நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த காலாவோட ஃபைனல் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்வுட் டிவிக்கு.